ஏதாவது ஒரு தொகுதியை இப்போதே இலக்காக வைத்து பணியாற்றி 2026 தேர்தலில் திருமதி ஆம்ஸ்ட்ராங்கை வெற்றி பெற வைக்க வேண்டும் என இயக்குநர் ப. ரஞ்சித் கேட்டுக் கொண்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தொடர்பான நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சி தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, அண்ட் வந்து நிறைய பகுதிகளில் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு டார்கெட்டோடைய ஒரு திட்டத்தோட ஒரு நம்முடைய இந்த 2026 அரசியலில் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்முடைய அண்ணனுக்கு செய்கிற காணிக்கையாக, நம்ம அண்ணன் விரும்பியதை செய்கிற ஆட்களாக நம்ம மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து இருக்கு. அந்த வாய்ப்பு என்னன்னா, திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்ற வேண்டும் நம்ம எல்லாரும் விரும்பினா, அண்ணன் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக நம்ம நினைச்சோம்னா, அவர்களை நம்ம ரொம்ப திட்டமிட்டு செயல்பட்டு திருவள்ளுவர் மாதிரியான ஒரு தொகுதியில் அவங்களை வந்து நிக்க வச்சு அவங்களை வெற்றி பெற வைக்குவதற்கு இப்பத்திலிருந்தே வேலை செஞ்சோம்னா டெஃபினட்டா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஏற்கனவே நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே நம்முடைய அண்ணன்கள் தாத்தாக்கள் நம்முடைய நிறைய பேர் வந்து தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறு நமக்கு இருக்கு. அதுவும் வட மாவட்டத்தில் நமக்கு அந்த வரலாறு இருக்கு. அந்த வரலாறை மீள் உருவாக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏன் உருவாக்க கூடாது? இங்க தயவு செஞ்சு யோசிங்க. இங்க இருக்கிற எல்லாருமே போயிட்டு ஒரு தொகுதி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நீங்க யாருன்னு கேக்குறாங்களா, அவங்களுக்கு யாருக்குன்னு நம்ம பதில் சொல்லலாம். ஆம்ஸ்ட்ராங் யாருன்னு கேட்டாங்களா, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கான வாய்ப்பை நம்ம ஏன் உருவாக்க கூடாது? நான் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கேன், நான் வரேன், நான் நீங்க எல்லாருமே வாங்க. இப்பயே முடிவு பண்ணலாம், திருவள்ளூர் தொகுதின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா, இறங்கலாம். கன்சிராம் அவர்களை போல திண்ணையா போயிட்டு உட்காரலாம், தெரு தெருவா உட்காருங்க. கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் இருக்கு, நல்லா சொல்ல நல்லா புரிஞ்சுங்க, 2 வருஷம் இருக்கு. ஒரு 2000 பேர் இருக்க மாட்டீங்களா? 20,000 பேர், எவ்வளவு பேர் எல்லாருமே ஒரு தொகுதியில போவோம், எல்லாருமே வேலை செய்வோம். பாரு, வெற்றி தோல்வி மேட்டரே கிடையாது. என்ன சொல்றீங்க, சண்டை செய்யறமா இல்லையா? சும்மா நீங்க எங்களை எதை கொண்டும் மிரட்ட முடியாது. நான் திருப்பியும் சொல்றேன், எதை கொண்டும் மிரட்ட முடியாது, எதை கொண்டும் எங்களை விலைக்கு வாங்க முடியாது. நாங்கள் விலை போகாதவர்கள்.